இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள் பார்த்து தான் கெட்டு போகிறது நிறைய விஷயங்கள பாருங்கள் தேவையில்லாதது பார்க்குறது நான் சொன்னீங்களா ரெண்டு பார்வை இருக்குது ஒன்று வந்து மாமிச ரீதியாக பார்ப்பது இன்னொன்று ஆவிக்குரிய ரீதியாக பார்ப்பது ஆவிக்குரிய ரீதியாக பார்ப்பது என்னென்னா தேவனுக்கு உகந்தவுகளை பார்ப்பது தேவனுக்கு ஏற்றவுகளை பார்ப்பது தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதெல்லாம் பார்ப்பது தேவன் எதையெல்லாம் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்கிறத பார்க்கறது இது ரொம்ப முக்கியம் பாருங்க அதனால் தான் பாருங்கள் இந்த பார்க்கறதுன்றது ஆவிக்குரிய வகையில் பார்க்கறது எல்லாமே தெய்வரகமான பார்வையை உட்கொண்டது பார்வைன்றது தான் கண்ணீர் துன்பம் துக்கம் வேதனை அது வந்து இச்சீக்கப்படத்தக்கது அதுதான் போய் மனுஷமாட்டிக்கிறேன் அப்போது உங்கள் பார்வை நீங்களே கொஞ்சம் யோசிச்சுங்க ஆவிக்கு ஆவிக்குரிய பார்வைகளாய் அது உடையும் போது அது தேவனுக்குரிய காரியங்களை உங்களுக்குள் பிறப்பிக்க ஆரம்பிக்குது விசுவாசத்தை பிறப்பிக்க ஆரம்பிக்குது தேவன் வைத்திருக்கிற கிருபையின் நிறைவுகளை உங்களுக்குள்ளேருந்து பிறப்பிக்க ஆரம்பிக்குது வார்த்தையின் உச்ச வெளிப்பாடுகளை உங்களுக்குள்ளேருந்து பிறப்பிக்க ஆரம்பிக்குது அப்போ இந்த ஆவிக்குரிய பார்வைன்றது மிக பவர்ஃபுல்லு ஆக்கோப்பை பாருங்கள் யோசிச்சு பாருங்க எப்படி எப்படி ஒரு தனக்குகந்தது கொண்டு வர முடியணும்னு நினச்சானே இப்போ ஆட்டுக்கிட்ட போய் சொல்லியா தர முடியும் நீங்கள் எழுத்து பாருங்கள் அது அது போய் புல் போய் அதுக்கிட்ட என்னத்தை உட்காந்து பேசுவீங்க நான் சொல்கிறேன் நீ இப்படி தான் குட்டி போடணும் நீ தயவு செஞ்சு இப்படி குட்டி போடணும் ஆட்டுக்கிட்ட போய் பேசுவோம் முடியும் இல்லை அது பார்வையை மாற்றினா சரியாயிடுச்சுன்னு முடிவு எடுத்தான் அது பார்வையை மாத்திர மாற்றணுன்னே பாருங்கள் உள்ள எல்லாமே மாறுது அந்த ஆணும் அந்த ஆண் ஆடும் பெண்ணாடும் அங்கே வந்து அவைகள் பொழியும் பொழுது வசனம் அப்படியே சொல்லுது அவைகள் பொழியும் பொழுது அது பாருங்கள் ஏதோ உள்ளவே மாறுது குட்டியும் மாறுது இப்போ ஆண் மாதிரியும் இல்லை பெண் மாறியில் அந்த கடா மாறியும் இல்லை அது பெண் குட்டி மாறியும் இல்லை இது புது தோற்றம் இருக்குது அந்த கொம்புல என்ன இருக்குது அது அப்படியே இருக்குது அப்போ பார்வை மாறுனா ஆற்றல் மாறுதா நிச்சயமா மாறுதுங்க அதில் தான் பாருங்க சங்கீதக்காரன் சொல்றேன் இரவம் பகலும் கத்துடைய வார்த்தையில் தியானமாக இருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவனையாக இரவும் பகலும் கத்தருடைய பார்வை ஆவிக்குரிய பார்வை என் தேவன் எவ்வளவு நல்லவர் எவ்வளவு வல்லவர் அவர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார் அவரால் ஆகாது ஒன்றுமில்லை அவரால் கூடாது ஒன்றுமில்லை என் தேவன் சர்வ வல்லவர் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளிட நிற்கும் என்று எப்ப அவனுக்குள்ளாக அப்படி ஒரு அப்படி ஒரு பார்வை வர ஆரம்பிக்குதோ அந்த பார்வையை அவனுக்குள்ளாக ஆற்றல்களாய் மாற ஆரம்பிக்குது பவர்ஃபுல் இப்போ எத்தமாரி புரியுது நிறைய பேர் யோசிக்கிறதே வேறு மாதிரி அதனால தான் பார்க்குற பாறை வேறு வாழ்க்கை மாற வா ஒரு சிலர் வாழ்க்கையில் மாறலானாவே நீங்கள் நினச்சிக்கலாம் இருபத்தி நாலு மணி நேரம் வேறு ஏதோ பார்த்துன்னுக்குறான் ஏதோ ஃபோட்டோ பார்த்துன்னுக்கிறான் போஸ்ட் பேக்கை பார்த்துன்னுக்குறான் அவன் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் திருப்பு பெரிய பிரேக் த்ருவெல்லாம் வரலாம்னுக்கு ஈஸியாக சொல்லிடலாம் நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இதுக்கு போய் நீங்கள் பெரிய ஜோசியக்காரன் இதுக்கு வந்து ஆவிக்குரிய வரம் தீர்க்க தரிசனத்தை வச்சு நான் கான்கிரேன் நீ வந்து ஃபேஸ்புக்கை பார்த்துக்கொண்டு அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அவன் வாழ்க்கையை பார்த்தாவே தெரிஞ்சலாம் இவங்க நல்லதானது ஆரோக்கியமானதை இவங்க நிறைய பார்க்கல இவங்க உபயோகரமானதை நிறைய பார்க்கல உபயோகரமான காரியத்துக்குரிய வகையில் ஆவிக்குரிய வகையில் பார்வையை இவங்க திருப்பலைன்றதை பார்த்தாவே சொல்லிடலாம் இது வந்து ஒரு பெரிய வரம்லாம் வேணும்னு கூட அவசியம் கிடையாது இதில்லாம் சொல்லுவாங்க ஏன் பாஸ்டர் மாறல ரொம்ப பிரச்சனையாக ஒன்றுமே இருக்காது இப்போ நீங்கள் கேட்டு பாருங்க கொஞ்ச கொஞ்சம் நான் பயப்படலாம் காலையில் எப்பயாவது எப்போயாவது பாஸ்ட்டர் தூக்கம் வரலாம் காலையில் நேரம் படிப்பேன் சாயங்காலம் கொண்டாடம் படிப்பேன் எங்க அது காலையில் கொஞ்சம் நேரம் சாயங்காலம் கொண்டாருங்க காலையில் கொஞ்ச நேரம் சாயங்காலம் கொண்டாருவோம் இதை பார்க்கணும் என் தேவன் எவ்வளோ வல்லவர் என் தெய்வன் எவ்வளோ மகிமை உள்ளவர் இதில் தான் தேவன் அதில் தான் வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்க வார்த்தை தேவனாக இருந்தது வார்த்தை தேவனார் அப்போ அதை பார்க்க பார்க்க பிரகாசம்தான் அடைவானான் பார்க்கிறதுனா சும்மா மூடி வேஸ்ட்டு பரிசு தயாதான் அப்படி பார்க்கறதில்ல அது உள்ளே இருக்கிறது இல்லை பார்க்குறோம் அல்லே லூயா